இன்றைக்கி யுக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாம் விட மிகப்பெரிய தாக்குதலை செர்பியாவின் மீது அன்றைக்கு அமெரிக்காவும் நேட்டோ படைகள் வந்து முன்னெடுத்தாங்க. எங்கெல்லாம் தங்களுடைய தங்களுடைய இராணுவத்தை நிறுத்துவதற்கான இடம் கிடைக்குமோ அந்த இடத்துலலாம் நேரடியான போரும் அல்லது மறைமுகமான போர்களும் அமெரிக்கா வந்து முன்னெடுக்க ஆரம்பித்தது. ஒபாமா காலத்தில் மிகப்பெரிய போர்கள்லாம் நடத்தப்பட்டது. ஒபாமா தான் அதிகமான போர்கள் நடத்தவர்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து அமைதிக்கான கொடுக்கப்பட்டது. அப்போ அமெரிக்கா என்ன செய்யுது, மேற்குலகம் என்ன செய்யுதுன்னா, அவங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இனி வணிகம் செஞ்சால் மட்டுமே பத்தாது, வியாபாரத்தினால் மட்டும் பணம் கிடையாது, இனி மூல வளங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூல வளங்களை குறைந்த விலையில் அல்லது இன்னும் அடிமாட்ட விலைக்கு சொந்தம் கொண்டாடுவது. இந்த தேசபக்தின்னு பேசுகிறது, இந்துத்துவ பெருமையை பேசுகிறது, இந்த கும்பல் தான் அதை செய்யும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்கள் மேலும் மரியாதையும் கிடையாது, மண்ணின் மீதும் மரியாதை கிடையாது. அப்போ இந்த கும்பல் காசுக்காக எதுவும் செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த வலதுசாரி அரசுகள் உலகம் முழுக்க அமெரிக்கா உருவாக்குச்சு. யுக்ரைனில் தொடர்ச்சியாக வலதுசாரி அரசுகள் உருவானது. அங்கே என்ன வலதுசாரிகள் அப்படின்னா எப்படின்னா, இங்கே ஆர்எஸ்எஸ் எப்படி இருக்குதோ, இந்த இங்கே இருக்கிற ரவுடி கூட்டமாக இந்துத்துவம் சொல்லி உட்காந்து பேசிட்டு இந்த ரவுடி கூட்டம் மாதிரி அங்கேயும் வந்து இனவெறி கூட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அது ஹிட்லரினுடைய பாணியில் நியோ நாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. இவங்க இப்படி ஆர்எஸ்எஸ் ஒரு தனிப்படையா தனியார் படையாக இங்கே இருக்கும், அதே மாதிரி அங்கே ஒரு படை, அதுதான் கலவரத்துலலாம் ஈடுபடுறது, கொலைகள் ஈடுபடுறது. இந்த படையை வந்து அப்படியே இராணுவத்தோடு சேர்த்தாங்க. அமெரிக்காவிற்கும் இது இங்கிலாந்திற்கும் ரஷ்யாவை முடக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக முடக்கிறோன்ற இடத்துக்கு போனால் அது ஜெர்மனியை பாதிக்கும். ட்ரம்ப் இருந்தார், அவர் சீனாவை எதிரின்னு சொன்னார். பிடேன் வந்திருக்காரு, அவர் ரஷ்யாவை எதிரின்னு சொல்கிறார். ஒபாமா பீரியட்லையும் இதுதான் வைக்கப்பட்டது. இவங்க பேரில் இப்போ அவங்களுக்கு என்னென்னா, ரஷ்யாவா சீனாவா யார் எதிரின்னு வச்சுக்கிறதுலாம் சண்டையே ஒழிய, அவங்க நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஏன் சண்டை செய்யணும். யுக்ரைனை இந்த போருக்குள் தள்ளியது மேற்குலகம் தான். இங்கே குண்டு வச்சிருக்கிறான், அங்கே அணுகுண்டு வச்சிருக்கிறான், இவன் வந்து இதை போடுறான், அவன் வந்து கெமிக்கல் பாம்பு வச்சுருக்கான், இப்படி உலகம் முழுக்க பொருளை கிளப்பி சண்டை நடத்துறதுக்கான தேவையை இதை வைத்து கொண்டு பணம் சம்பாதிப்பா தான், பொருளாதாரம் தான். எந்த போருக்கும் பின்னணியில் பொருளாதாரம் இருக்குது. அத்தனை குழப்பங்களை கொண்டு வந்தது இவங்க தான். ஐஎஸ்ஐஎஸுக்கும் இவன் தான் ஃபண்டு பண்ணுறான், அதை எதிர்த்து போராடக்கூடிய படைகளுக்கும் இவன் தான் ஆயுதம் கொடுக்குறான், இது ரெண்டையும் எடுத்து போராடக்கூடிய மற்ற குழுக்கும் இவன் தான் காசு தரான், எல்லாத்துக்கும் இவன் தான் காசு தரக்கூடிய, எல்லாத்துக்கும் ஆயுதம் தரக்கூடிய வேலையை இவங்க செய்கிறான். இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்து பத்திரிகையோட என்ட்ராமில் இருந்து இவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகளாக வெளியுறவு கொள்கை பற்றி இவங்க தான் பேசுகிறதாக எழுதுவாங்க. அப்போ இது வந்து இவ்வளோ பெரிய தோல்வி அடைந்ததை பற்றி இந்த வரைக்கும் எந்த விவாதமும் இல்லை. இந்தியாவுக்குள்ளாக வந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பெரும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. காரணம் என்னென்னா, இந்த பனியா கும்பலுக்கும் பார்ப்பன கும்பலுக்கும் அமெரிக்காவோட பெரிய தொடர்பு இருக்குது. இந்த நேட்டோ என்கின்ற ஒன்று டிஸ்மாண்டல் பண்ணப்படலை, அது கலைக்கப்படவில்லை, அது படைகள் வந்து பின்வாங்கப்படவில்லை என்றால் இதே மாதிரி ஒரு நெருக்கடி வந்து தெற்காசிய பிராந்தியத்தில் வரும். தமிழ்நாட்டின் உட்புற பகுதியிலையும் சரி கடற்கரை பகுதியும் சரி தாக்கல் நடத்த ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே இங்கே கல்பாக்கம் இருக்குது, அணு உலகம் இருக்கிறது, இந்த நெருக்கடியில் நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டரில் இலங்கையில் வந்து படையை நிறுத்துகிற இடத்துல அவங்க வந்து சீனா நிற்கிது அல்லது அமெரிக்கா வருகிறது, இவங்களுக்குள்ள சண்டை நடக்குதுன்னா முதல்ல நாம தான் தாக்கப்படுவோம். தமிழர்களுக்காக நடக்கக்கூடிய உருவாகக்கூடிய நெருக்கடிகளை குறித்து புரிய வைப்பதும் அதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறது தான் தமிழ் தேசியமே ஒழிய, தேர்தலில் போய் ஓட்டு போடாதோட தமிழ் தேசியம் வந்துடாது. இந்த விவகாரத்தில் இந்தியா என்ன மாதிரியான நிலைப்பாட்டை, உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கணும்? டாட்டாலாம் மிகப்பெரிய யோகியமானு பேசுவாங்க. அது மாதிரி டாட்டாக்காரன்லாம் வந்து 2nd World War இங்கிலாந்து கைக்கூலி வேலை பார்த்த நிறுவனம் அது. அப்படிப்பட்ட ஒரு இந்த நிறுவனத்துக்கு எல்லாம் தாரை வார்த்து விட்டு இன்றைக்கி யுக்ரைனில் உயிருக்கு போராடிட்டு இருக்கோண்ட போய் காசு கொடுங்குறான்னா எவ்வளோ கேவலமான ஒரு நிறுவனம் அதெல்லாம். இது அரசு வேடிக்கை பார்த்துருக்குன்னா இது எவ்வளோ கேவலமான ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். நம்ம தேசபக்தின்னு பேசுகிறானே, இந்த நம்ம மாணவர் தானே அங்கே மாட்டிகிட்ருக்கிறான். அப்போ அங்கே வர தேசபக்தி என்ன தேசபக்தி? அது அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வாக்குற தேசபக்தியாது. வணக்கம் தலர். வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர், இதை வந்து கொஞ்சம் விரிவாக உங்களை மாதிரியான ஒரு இன்டலெக்சுவல்கிட்ட விரிவாக உரையாடல் செய்யணும். இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் அங்கே இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் பின்னணி, சோவியத் யூனியன் பிரிவிற்கு பிறகு உருவான உக்ரைனில் ஐரோப்பிய யூனியன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த விரும்பி நேட்டோ படைகளோடு அவங்கள ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ரஷ்யா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த போர் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க பேசப்படுது. இதை தாண்டி வேறென்ன காரணம் இந்த போரின் பின்னணியில் இருக்குது? அடிப்படையில் வந்து ரஷ்யாவின் மீ சுற்றி வளைத்து தனது படைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் நேட்டோவினுடைய நகர்வுகள் ரஷ்யாவினுடைய மேற்கு எல்லைப்புற பகுதிகளில் படைகளை நகர்த்திய இந்த நகர்வுகள் கடந்த 30 ஆண்டுகளில் நடந்தது. சோவியத் உடைந்த பொழுது ரஷ்யாவிற்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், ரஷ்யாவுக்கு வந்து பல்வேறு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவோடும் மற்ற மேற்குலக நாடுகளும் ஏற்பட்டன.
அவர்கள் சந்தையை திறந்து விட்டார்கள். அவர்கள் நிறுவனங்கள் அங்கே வணிகம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதெல்லாம் நடந்த சமயத்தில் ரஷ்யாவிற்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி வந்து நேட்டோ படைகள் வந்து நேட்டோ என்பது விரிவாக்கம் செய்யப்படாது என்று தான் சொன்னாங்க. ஆனால் நேட்டோவானது தொடர்ச்சியாக போர்களை நடத்தியது மட்டுமல்லாமல் அது தங்களுடைய நேட்டோ உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரித்தாங்க. அது குறிப்பாக வந்து ரஷ்யாவினுடைய எல்லையோர நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் நேட்டோ உறுப்பினராக மாற்றப்பட்டது. அப்போ இது வந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நெருக்கடியாக ரஷ்யா பார்த்து வந்தது. 2008 ஜெர்மனியில் இருந்த முனிச் நகரத்தில் நடந்த சர்வதேச வல்லரசு நாடுகளுடைய பாதுகாப்பு மாநாட்டில் கூட புத்தின் வெளிப்படையாக இது வந்து பேசுகிறார். நீங்கள் வந்து ஒற்றை மைய அரசை உருவாக்குறீங்க, உலகத்தை உருவாக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற வெளிப்படையான விமர்சனத்தை வைத்தார். அதே போல் அமெரிக்காவானது சோவியத் உடைவுக்கு பின்னாடி தன்னுடைய அதிகாரத்தை எதேச்சதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு தொடர்ச்சியான போர்கள் நடத்த ஆரம்பித்தாங்க. 1998-99 போர் வந்து அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது. அப்போது செர்பியாவின் மீது நடத்தப்பட்ட போரில் வந்து கொசாவோனுடைய அந்த படைகள் வந்து இனப்படுகொலை செய்வதற்குரிய வாய்ப்பை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்தது. செர்பியர்கள் மீதான இந்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்தது. இன்றைக்கி யுக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாம் விட மிகப்பெரிய தாக்குதலை செர்பியாவின் மீது அன்றைக்கு அமெரிக்காவும் நேட்டோ படைகள் வந்து முன்னெடுத்தாங்க. அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் மீது போர், வார் ஆன் டெரர் அப்படின்னு சொல்லி பயங்கரவாதத்துக்கு எதிரான சண்டை அப்படிங்கிற பேரில் எங்கெல்லாம் தங்களுடைய தங்களுடைய இராணுவத்தை நிறுத்துவதற்கான இடம் கிடைக்குமோ அந்த இடத்துலலாம் நேரடியான போரும் அல்லது மறைமுகமான போர்களும் அமெரிக்கா வந்து முன்னெடுக்க ஆரம்பித்தது. இந்த 2001 நடந்த இரட்டை கோபுர தாக்குதல், 9/11 சொல்லக்கூடிய, அதற்கு பிறகு எல்லா இடத்துலையும் நடத்தப்பட்டது. இப்போ மத்திய ஆசியா தான் அதனுடைய கவனமாக அவங்களுக்கு இருந்தது. இப்போ ஆப்கானிஸ்தான், ஈராக்கில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக அவங்க போர்களை நடத்த ஆரம்பித்தாங்க. அதே போல் முற்போக்கு கருத்துக்களை கொண்ட மக்கள் இயக்கங்கள், விடுதலை போராட்ட இயக்கங்கள், அவர்களை எல்லாமே வந்து பயங்கரவாத பட்டியலில் கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் விடுதலை புலிகள் எல்லாம் வந்து அந்த பட்டியலெலாம் கொண்டு வரப்பட்டது. தென் அமெரிக்காவில் இருந்த பல மக்கள் அமைப்புகள் பயங்கரவாத பட்டியலில் கொண்டு வரப்பட்டு உலகம் முழுவதும் இருந்த பல அமைப்புகள் இந்த மாதிரி கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ அந்த அமைப்புகளை ஒழிப்பதற்கான வேலையையும் அமெரிக்கா வந்து பல நாடுகளின் வழியாக மேற்கொண்டது. புலிகளை அழிப்பதற்கான ஒரு வழிகளை வந்து அவங்க சிங்கள அரசை வந்து வலுப்படுத்துவது, இந்தியாவோடு அமெரிக்காவை ஏற்படுத்தி கொண்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் வழியாக இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈழத்தமிழை அழிப்பதற்கான ஒப்பந்தங்கள் உருவாக்கி கொண்டு புலிகளை பயங்கரவாதிகளாக அறிவித்தது, ஐரோப்பிய ஒன்றியத்தில் அந்த தடையை கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்தது, இப்படி பல வழிகளை மேற்கொண்டு சர்வதேச அளவில் இன்றைக்கும் வரைக்குமே அந்த நகர்வுகளை தீவிரமாக முன்னெடுத்து ஈழத்தமிழுக்கு எந்த நியாயம் கிடைக்காத வேலையை செய்கிறாங்க. அதுக்கு காரணம் அங்கே திருகோணமலை போன்ற இடங்களில் தங்களுடைய இராணுவ தளங்களை உருவாக்கி கொள்வது, இலங்கையோடு இராணுவ ஒப்பந்தங்களை உருவாக்கி கொள்வதுன்ற போக்கு அமெரிக்காவுடைய சார்பில் இருந்தது. அப்போ இது முழுவதுமாக போர் அப்படிங்கிறத மட்டுமே நடத்தக்கூடிய ஆசியாவில் பெரிய அளவுக்கு போர்கள் நடத்தி கொண்டு போனாங்க. அதற்கு பிறகு அரபு தேசங்களில் ஆட்சி மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. துனிசியாவில் ஆரம்பித்து எகிப்து, லிபியா அப்படின்னு சொல்லி பல இடங்கள் கொண்டு வரப்பட்டது. சோவியத்தில் இருந்த முன்னாள் அரசுகள் பல அரசுகளிலும் கூட இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ ஆட்சி மாற்றங்கள் நடக்கிறது, படையெடுப்புகள் நடக்குது. அப்போ இது வந்து அமெரிக்காவினுடைய ரொம்ப அக்ரெசிவ் பாலிசின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு. ஒபாமா காலத்தில் மிகப்பெரிய போர்கள்லாம் நடத்தப்பட்டது. ஒபாமா தான் அதிகமான போர்கள் நடத்தவர்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து அமைதிக்கான கொடுக்கப்பட்டது. அப்போ இப்படியான ஒரு சூழலில் வந்து ஒவ்வொரு நாடும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்க தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் இப்போ புத்தினை வந்து புத்தினையோ ரஷ்யாவையோ நீ கம்யூனிஸ்ட் நாடெல்லாம் பார்க்க முடியாது. அது இந்தியாவை போல் பிற நாடுகளைப் போல் அதுவும் வந்து ஒரு எல்லாவித கருத்துக்களும் கொண்ட ஒரு முதலாளித்துவத்தை மையப்படுத்துகின்ற, சந்தை பொருளாதாரத்தை மையப்படுத்துகின்ற அந்த மாதிரியான ஒரு நாடாக தான் ரஷ்யா இருக்குது. ரஷ்யா ஒன்று கம்யூனிஸ்ட் நாடெல்லாம் சொல்லுவாங்க, அப்படின்லாம் இல்லை. அப்படியான ஒன்று அங்கேருந்து இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவங்க வந்து ரஷ்யாவை எதிரியாக பார்க்க வேண்டிய தேவை என்பது ஆசியாவின் மீதான ஒரு ஆதிக்கத்தை, ரஷ்யாவையும் சீனாவையும் முடக்குவது என்கின்ற இடத்துல அவங்க வந்து நகர ஆரம்பித்தாங்க. அதுக்கு ரஷ்யாவினுடைய எதிர்வினைகள் என்பது 2008 என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கு வந்து ரஷ்யாவினுடைய தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. அது முதல் உலகப் போர்லேயும் முக்கியமான இடமாக இருந்தது, இரண்டாம் உலகப் போர்லேயும் ரொம்ப முக்கியமான இடமாக இருந்தது பகுதி. அது கருங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்தை ஒற்றிருக்கக்கூடிய நாடுகள், அது குறிப்பாக ரஷ்யாவுக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா, யுக்ரைன்,
ரெண்டுமே வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ரெண்டுக்குள்ளாரையும் வந்து அமெரிக்க சார்பு அரசுகளை கொண்டு வந்தாங்க. இயல்பாக இருந்த நட்புகளை எல்லாம் மாற்றி அவர்களோட சார்பான அரசை கொண்டு வந்தாங்க. நீங்கள் இலங்கையிலும் அதே மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, இந்தியாவிலும் அதே மாற்றங்கள் வந்தது. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரபு புரட்சி நடந்த மாதிரியே வந்து இந்தியாவிலையும் வந்து நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரான போராட்டம்லாம் ஒரு போராட்டம் நடந்தது. இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன்லாம் பண்ணாங்க. நாங்கள் இந்தியாவில் நாங்கள் ஊழலை ஒழிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு இது கிளம்பி என்ன பண்ணாங்கன்னா, வலதுசாரி அரசை கொண்டு வந்தாங்க. அப்போ அமெரிக்கா என்ன செய்யுது, மேற்குலகம் என்ன செய்யுதுன்னா, அவங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றி கொள்வதற்காக இனி வணிகம் செஞ்சால் மட்டுமே பத்தாது, வியாபாரத்தினால் மட்டுமே பணம் கிடையாது. நீ மூல வளங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூல வளங்களை குறைந்த விலையில் அல்லது இன்னும் அடிமாட்டு விலைக்கு சொந்தம் கொண்டாடுவது, இந்த நிறுவனங்கள் சொந்தம் கொண்டாடுவது, அதை சாத்தியப்படுத்தினா மட்டும்தான் இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் காப்பாற்ற முடியும். இப்போ 2008 பெரிய பெரிய பேங்க்லாம் திவாலாச்சு, நிறுவனங்கள்லாம் திவாலாச்சு. அப்போ அதனால் ஏற்பட்ட சுமை இன்னும் தீரலை. அதையெல்லாம் நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் அந்த நிறுவனத்துக்கு தாரை வார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய மற்ற வளங்களை எல்லாம், கடல் வளமோ மலை வளமோ நில வளத்தையோ நீர் வளத்தையோ, இதையெல்லாம் வந்து தனியார் கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யறதுக்கு யார் செய்வானா, வலதுசாரி அரசாங்கம் செய்வாங்க. இந்த தேசபக்தின்னு பேசுகிறது, இந்துத்துவ பெருமையை பேசுகிறது, இந்த கும்பல் தான் அதை செய்யும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்கள் மேலும் மரியாதையும் கிடையாது, மண்ணின் மீதும் மரியாதை கிடையாது. அப்போ இந்த கும்பல் காசுக்காக எதுவானா செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த வலதுசாரி அரசுகள் உலகம் முழுக்க அமெரிக்கா உருவாக்குச்சு. இலங்கையில் பார்த்தீங்கன்னா ராஜபக்சே அரசுகள் கொண்டு வரப்பட்டுச்சு, இந்தியாவில் மோடி அரசாங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி உலகம் முழுவதுமே இந்த வலதுசாரி அரசுகள் என்பது உருவாக்கப்பட்டது. எல்லா இடங்களிலும் இந்த வலதுசாரி அரசுகள் என்பது ஆட்சி மாற்றங்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த வலதுசாரி அரசுகள் முறை தான் ஜார்ஜியாவிலையும் கொண்டு வரப்பட்டது, யுக்ரைன்லையும் கொண்டு வரப்பட்டது. இப்போ ஜார்ஜியாவை என்ன பண்ணாங்கன்னா, ஜார்ஜியா வந்து நேட்டோவில் இணைகிறோம்னு சொல்லி அறிவித்தாங்க. அப்போ வந்து ரஷ்யா வந்து அதை எச்சரித்தது, என்ன ஜார்ஜியாவை வந்து நீங்கள் நேட்டோக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரஷ்யாவோட மையப்பகுதிக்குள்ளே இராணுவத்தை கொண்டு வர மாதிரி. உடனே என்ன பண்ணாங்க, ரஷ்யா ஜார்ஜியாவுக்குள்ளாக ரஷ்ய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. ஸோ அந்த சவுத் ஒசிட்டியான்லாம் சொல்லுவாங்க, அப்கைசான்னு சொல்லுவாங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்ய மக்களை நாங்கள் வந்து ரஷ்யாவோட இணையிறோம், எங்கள் தனித்து சுதந்திரமான பிரதேசமாக நாங்கள் அறிவிச்சுக்கிறோன்னு சொல்லி அந்த போராட்டத்தை அவள் ஆரம்பித்து நடத்தினாங்க. அது ரஷ்ய ஆதரவோடு நடத்தப்பட்டுச்சு. அது நடத்தப்பட்டது மூலமாக உடனடியாக அவர்கள் நாங்கள் தனி நாடு என்று அவர்கள் வந்து அறிவித்த உடனே, பொது வாக்கெடுப்பு நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு அறிவித்த உடனே, அதை காரணமாக வைத்து ரஷ்ய படைகள் உள்ளே போய் அந்த நாடு அந்த பகுதிகளையெல்லாம் ரஷ்யாவோடு இணைத்து கொண்டார்கள். அப்போ ஒரே போரில் வந்து 20% நிலத்தை ஜார்ஜியா இழந்தது. அப்பவும் வந்து இது நேட்டோ வந்துலாம் துணைக்கெல்லாம் ஒன்றும் போகலாம் இல்லை, 2008 நடந்தது. அப்புறம் 2010 வந்து யுக்ரைனில் ரஷ்ய ஆதரவு அதிபர் வந்தார், ரஷ்யாவோட பல உறவுகளை ஏற்படுத்தினாங்க, ஏன்னா அவங்க நெருக்கமான உறவு நீண்ட காலமாக இருக்கக்கூடியவன். அதை வந்து ஒரு புரட்சி வழியாக மக்கள் புரட்சியும் தூண்டிவிட்டு அது ஒரு பெரிய கலவரமாக மாற்றி அந்த அதிபரை பதவி விட்டு நீக்கினாங்க, 2014 நீக்கினாங்க. அந்த சமயத்தில் வந்து யுக்ரைனை வந்து நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் கொண்டு போகிறோம், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோடு ஏற்பட்ட ஒப்பந்தங்களை எல்லாம் முறிப்பதும் நேட்டோவில் போய் சேர்றதுமான கருத்துக்கள் எல்லாம் அங்கே விதைக்கப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ரஷ்யாவில் வந்து பெரிய நிலப்பரப்பாக இருந்தால் கூட ரஷ்யாவுக்கு அவங்களுக்கு வந்து துறைமுகம் கிடையாது, கடல் பரப்புங்கிறது ரொம்ப குறைவு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் பக்கத்தில் விளாடிவாஸ்க் ஒன்று இருக்கும், அல்லது வட ரஷ்யாவில் ஃபின்லாண்டு பக்கத்தில் அந்த ஸ்வீடன் ஃபின்லாண்டு சொல்லக்கூடிய அந்த பகுதி தாண்டிய ஒரு துறைமுகம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு 6 மாதம் வந்து பணியிலேயே மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லது உங்களுக்கு அந்த நார்வே ஸ்வீடன் பகுதிக்குள்ளே இருந்த வளைகுடா பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம், அது வந்து கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் முற்றுகைக்குள்ளே இருக்க மாதிரின்னு ஒன்று இருக்கும். இதை விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்திய பெருங்கடல் பகுதிக்கோ மத்திய தரக்கடல் பகுதிக்கோ அட்லாண்டிக்குக்கோ போகிறதுக்கு கருங்கடல் வழியாக தான் அவங்க போக முடியும். கருங்கடல் அவங்களுக்கு இருந்த ஒரே துறைமுகம் வந்து செவஸ்தபோலுங்கிற துறைமுகம், அது கிரிமியாவில் இருக்கிற துறைமுகம் அது. அப்போ இந்த துறைமுகம் தான் அவங்களுடைய உயிர் நாடி. இது யுக்ரைனில் இருக்கிறது, அது அமெரி அது ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக ரஷ்யா பயன்படுத்தி கொள்வதற்கும் அதை அந்நிய நாடுகள் எதிர் நாடுகள் பயன்படுத்தாமல் இருப்பதற்குமான ஒரு ஒப்பந்தங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா, அதில் வந்து நேட்டோ படைகள் வந்து நிற்கிதுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரஷ்யாவோட மொத்த பாதுகாப்பு கேள்விக்குரியது மட்டும் இல்லை, ரஷ்யாவிலேருந்து ஒரு கப்பல் வெளியே போக முடியாது. இப்போ நாங்கள் மும்பையில் கொண்டு வந்து சீனாவினுடைய படையை கொண்டு நிறுத்துனீங்கன்னா என்னவோ, பாகிஸ்தான் படையை நிறுத்துனீங்கன்னா என்னவோ, அமெரிக்க படை நிறுத்துனீங்க என்ன ஆகுமோ அதுதான் நடந்தேன். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எதிர்த்து தெரிவித்தாங்க,
கிரிமியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை முழுவதும் ரஷ்ய மக்கள், ரஷ்ய இன மக்கள். அவர்கள் வந்து நாங்கள் ரஷ்யாவோட இணையறோம் சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தை ரஷ்யா ஆதரித்து உடனடியாக அந்த மக்கள் வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தியதாக அறிவித்து தனி நாடாக அறிவித்து அந்த மக்களுக்கு அதை அறிவித்த உடனே ரஷ்ய படைகள் உள்ளே போய் அந்த கிரிமியாவையும் செவஸ்தபோலும் ரஷ்யாவோடு இணைக்கப்பட்டது. அப்போ இப்படி நடந்ததற்கு பின்னாடியும் கூட யுக்ரைனில் தொடர்ச்சியாக வலதுசாரி அரசுகள் உருவானது. அங்கே என்ன ஆகுதுனா வலதுசாரிகள் அப்படின்னா எப்படின்னா இங்கே ஆர்எஸ்எஸ் எப்படி இருக்குதோ இந்த இங்கே இருக்கிற ரவுடி கூட்டமாக இந்துத்துவ அஞ்சலி உட்காந்து பேசியிருக்கு இந்த ரவுடி கூட்டம் மாதிரி அங்கேயும் வந்து இனவெறி கூட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அது ஹிட்லரினுடைய பாணியில் நியோ நாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து மற்ற இனங்கள் எல்லாம் வந்து கீழ்த்தரமான இனங்கள்னு சொல்லி வர சொல்லக்கூடியவங்க அந்த இனங்கள்லாம் அழிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த நியோ நாசிஸ் வந்து உருவாக்க அந்த அமைப்புகளை உருவாச்சு. அவங்க வந்து படை கட்டினாங்க, படையாக வச்சாங்க, தனியார் படைகள். அது இவங்க எப்படி ஆர்எஸ்எஸ் ஒரு தனிப்படையாக தனியார் படையாக இங்கே இருக்கோ அதே மாதிரி அங்கே ஒரு படை. அதுதான் கலவரத்துலலாம் ஈடுபடுறது, கொலைகளில் ஈடுபடுறது. இந்த படையை வந்து அப்படியே இராணுவத்தோடு சேர்த்தாங்க. இப்படியான ஒன்று வந்து யுக்ரைனுக்குள்ளே நடக்குது. இது வெளியெல்லாம் தெரிய மாட்டேங்குது, வெளியே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. எதுக்கும் அந்த கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய சார்பால் ரஷ்ய ஆதரவாளர்கள் இருக்கிற கூட்டத்துக்கும் ஒரு பெரிய சண்டையே நடக்குது. இந்த டான்பாஸில் இந்த மாதிரி நடக்குது. டான்பாஸ்ங்கிற பகுதி தான் அதனுடைய ரஷ்யர்கள் வாழக்கூடிய பகுதி. அப்போ இங்கே நடக்கக்கூடிய கொலைகள் அந்த கொலைகள் இந்த இதெல்லாம் நடக்கிற இடத்துல தான் அப்போ ரஷ்யாவுக்கு சார்பான மக்களை பாதுகாப்பதற்கென்ற அவர்களுக்கென்ற ஒரு படைகள் உருவாகுது. அது ரஷ்யா பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய இடம் நடக்குது. இப்போ இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. இதில் இப்போ ரஷ்யாவின் எல்லையில் வந்து யுக்ரைன் எல்லையில் ரஷ்ய படைகளை குவிக்குதுன்ற செய்தி வந்து எல்லா மேற்குலக பத்திரிகையில் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு அது மட்டும்தான் பேசுகிறாங்களே ஒழிய அதே அளவுக்கு இணையாக யுக்ரைனும் படையை குவிச்சாங்க. படைக்குவிப்பு ரெண்டு பக்கமும் நடந்தது. இது முதல் படைக்குவிப்பு யார் பண்ணாங்க? அமெரிக்கா பண்ணிச்சு, இங்கிலாந்து பண்ணிச்சு. இது அமெரிக்காவும் இங்கிலாந்துக்கும் ஆதரவான நிலையை ஜெர்மனியெல்லாம் எடுக்கலை. ஃப்ரான்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இதுக்கு ஆதரவாகலாம் போகலை. அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் ரஷ்யாவை முடக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக முடக்கிறோன்ற இடத்துக்கு போனால் அது ஜெர்மனியை பாதிக்கும். ஜெர்மனி பொருளாதார உறவுகளை வந்து பாதிக்கும். மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார ஒப்பந்தங்கள் நடந்திருக்கின்றன, ஃப்ரான்ஸோட ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. அப்போ அதையெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கலாமல் அமெரிக்கா தன்னுடைய தேவைக்கு பண்ணுறாங்க. அமெரிக்காவது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இருந்தார், அவர் சீனாவை எதிரின்னு சொன்னார். பிடேன் வந்திருக்கா, அவர் ரஷ்யாவை எதிரின்னு சொல்கிறார். ஒபாமா பீரியட்லையும் இதுதான் வைக்கப்பட்டது. இவங்க பேரில் இப்போ அவங்களுக்கு என்னென்னா ரஷ்யாவா சீனாவா யார் எதிரின்னு வச்சுக்கிறதுலாம் சண்டையே ஒழிய அவங்க நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஏன் சண்டை செய்யணும்? அமெரிக்காவுக்கு என்ன தேவை இருக்குது யோசிச்சு பாருங்கள். நம்ம இங்கே இந்தியாவில் இருந்து வந்து எங்கேயாவது ஆப்பிரிக்காவில் போய் சண்டை போட போகிறோமா? என்ன இல்லை இல்லை. அப்போ இந்த இந்த தேவை எதுக்கு வருதுன்னா எல்லாத்தையும் தன்னுடைய நலனுக்காக மாற்றிக்கணுன்ற அமெரிக்காவினுடைய ஆசை விருப்பம் அதில் வரக்கூடிய ஆதிக்கம் இதே அதனுடைய அத்தனை அடிப்படை காரணமாக இருக்குது. இப்போ ரஷ்யாவை சுற்றி படைகளை நிறுத்துவதை நீங்கள் வந்து ரஷ்யா என்ன கோரிக்கை வச்சுது அப்படின்னா இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அவங்க வச்ச கோரிக்கை என்ன? ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிற படைகளை நீங்கள் வந்து பின்வாங்க வைங்க, அந்த படைகளை நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இது தப்பு இல்லை, இல்லை இயல்பான ஒன்று தானே. தன்னுடைய படைகளை குறைங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சீனா வந்து இந்தியா எல்லையில் படையில குவிச்சதுன்னா இந்தியாவும் சீனாவும் பேசுகிறாங்க, படை குறைங்கன்னு சொல்கிறாங்க. இது பேச்சுவார்த்தை நடக்குதுல்ல, இது இதுதான் வந்து அங்கே இது ரஷ்யா பேசினது. ஆனால் அதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஸோ யுக்ரைனை இந்த போருக்குள் தள்ளியது மேற்குலகம் தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் மறைக்குது. காரணம் என்னென்னா நீங்கள் வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அதனுடைய டாலர் பணத்தை நம்பி தான் இருக்குது இல்லையா? டாலரினுடைய மதிப்பு என்பது பெட்ரோலியத்தை நம்பி இருக்கிறது. இப்போ பெட்ரோலுடைய விலை குறைந்த அளவில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கொரோனா காலத்தில் பெட்ரோல் விலை வந்து அடிமாட்டு விலைக்கு போச்சு. நம்ம ஊரில் தான் நடக்கலையே ஒழிய உலகத்தில் அது அடிமாட்டு விலையில் போச்சு. நம்மால் வந்து அதை வச்சு நல்லா சம்பாதிச்சு அம்பானி காசு ஏற்றுற விலையை வந்து செஞ்சார். ஆனால் உலக அளவில் பெட்ரோலியம் விலை அடிமாட்டு அளவுக்கு போச்சு. ஒரு கட்டத்திலலாம் வந்து அது ரொம்ப மிக மோசமான ஒரு விலையை எட்டியதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பயன்படுத்தலை. அப்போ இந்த யுக்ரைனோட சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு யுக்ரைனும் ரஷ்யாவும் சண்டைன்னு சொல்லி திரும்ப திரும்ப மேற்குலக பத்திரிகைகள்லாம் பேசின போல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறிச்சு. $40 இப்போ $100 கிட்ட வந்துருக்குது. எத்தனை மடங்கு ஏறியிருக்கு பாருங்கள், ரெண்டு மடங்கு ஏறிருக்கு, அதுக்கு மேலே மூணு மடங்கு கிட்ட வரைக்கும் ஏறி போகுது. அப்போ இது என்ன இப்படி ஏறிச்சுன்னு என்னாகும்? டாலர் மதிப்பு அதிகமாகும், அதிகமாகும். அப்போ அமெரிக்காவோட பொருளாதாரம் நிலைப்படும். நீங்கள் வந்து செர்பியா போர், ஈராக் போர், ஆப்கானிஸ்தான் போர், அதற்கு பிறகு சிரியாவில் நடத்திய போர், எல்லா சமயங்கள் ஏன்னா போரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதே சமயத்தில் பெட்ரோலியம் விலை என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பெட்ரோலியம் விலை ஏறிட்டே இருக்கும், ஏறிட்டே இருக்கும்.
இந்த க்ரூட் ஆயில் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் கச்சா எண்ணெயின் விலை ஏறும். அப்போ அமெரிக்கா பொருளாதாரம் மேலே வரும். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணும், பெட்ரோல் விலை ஏறும் மூலம் தன்னுடைய டாலர் மதிப்பை நிலைநிறுத்திக்கும், சண்டை நடக்கிறதுக்காக ஆயுதங்கள் கொண்டு போய் விற்கும். அப்போ பிஸ்னஸ் ரெண்டு பக்கமும் நடக்கும். இதுக்கு தான் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் அவங்க வந்து போரில் வந்து ஈடுபடுறதுக்கான காரணமே தான். இங்கே குண்டு வச்சிருக்கிறான், அங்கே அணுகுண்டு வச்சிருக்கிறான், இவன் வந்து இதை போடுறான், அவன் வந்து கெமிக்கல் பாம்பு வச்சுருக்கான், இப்படி உலகம் முழுக்க பொருளை கிளப்பி சண்டை நடத்துறதுக்கான தேவையை இதை வைத்து கொண்டு பணம் சம்பாதிப்பது தான் பொருளாதாரம் தான். எந்த போருக்கும் பின்னணியில் பொருளாதாரம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் ரஷ்யா தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ ஒவ்வொரு நாடும் ஆட்சி மாற்றம் பண்ணுறாங்க. துனிஷியால் நடந்தது, லிபியாவில் கடாஃபியை கொலை பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி சதாம் ஹுசேன் தூக்கில் போட்டு கொண்டாங்க, அடுத்து வந்து எகிப்தில் முபாரக்கை வந்து ஆட்சி மாற்றம் செஞ்சாங்க, சிரியாவில் தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சது, ஆசாதை வந்து அங்கேருந்து எடுக்கணுன்ற இடத்துக்கு வந்தது. அப்போ தான் என்ன பண்ணாலும் இது அப்படியே வந்து அடுத்து எங்கே வரும், ஜார்ஜியாவில் வந்துருச்சு, யுக்ரைனில் வந்துருச்சு, அடுத்து ரஷ்யாவில் தான் வரும். உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா அந்த போரில் சிரிய போரில் ரஷ்யா இறங்குது, இறங்கி சிரியாவுக்குள்ளார போர் நடத்துகிறாங்க, நடத்தி ஆசாதை திரும்பவும் பதவி கொண்டு வர வேலையை செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள்லாம் துண்டு துண்டாக உடையுது. ஏன்னா சிரியாவுக்குள்ள அத்தனை குழப்பங்களை கொண்டு வந்தது இவங்க தான். ஐஎஸ்ஐஎஸுக்கும் இவன் தான் ஃபண்டு பண்ணுறான், அதை எதிர்த்து போராடக்கூடிய படைகளுக்கும் இவன் தான் ஆயுதம் கொடுக்குறான், இது ரெண்டையும் எதிர்த்து போராடக்கூடிய மற்ற குழுக்கும் இவன் தான் காசு தரான், எல்லாத்துக்கும் இவன் தான் காசு தரக்கூடிய, எல்லாத்துக்கும் ஆயுதம் தரக்கூடிய வேலையை இவங்க செய்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல சிரியாவிற்குள்ளாக ரஷ்யா இறங்கி அதை மீட்டெடுக்கிற நிலைநிறுத்தக்கூடிய வேலையை செய்தாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் என்பது ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா பகுதியில் நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த இடத்துல நடக்கக்கூடிய சண்டை இது. அமெரிக்காவின் நகர்வு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிழக்கு ஐரோப்பாக்கம் பக்கம் நகரக்கூடிய ரஷ்யாவை நோக்கி நகர்றது, அடுத்தது மத்திய ஆசியா பகுதியில் ஈரானுக்கு எதிராக நகர்த்துவது, ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியாவையும் மற்ற நாடுகளையும் திரட்டி ஈரானுக்கு எதிராக நகர்த்தக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா ஆசியாவுக்குள்ளே வரணும்னா ஒன்று அந்த பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் சீனா, நடுவில் ஈரான், இது வழியாக தான் உள்ளே வந்து மொத்தமாக அந்த இது வந்து உடைக்க முடியும், அவங்க ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியும். ஏன்னா எல்லா நாடுகளையும் போயிட்டாங்க, இங்கே தான் வரலை. அப்போ வந்து இங்கே பக்கம் நகரத்துக்கான ஒரு திட்டங்களை அவங்க வந்து வகுக்கிறாங்க. அந்த சண்டைகள் நிறைய நடக்குது. ஈரானினுடைய படைத்தளபதியை கொலை பண்ணினதுலேருந்து எல்லாமே நடந்ததெல்லாம் அப்படி தான் நடந்தது. அதற்கு பக்கத்து பார்த்தோன்னா கிழக்கு பகுதி, அது தென்சீன கடல், அப்புறம் வந்து தெற்கு ஆசிய பகுதி, இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா கடல், இது வழியே உள்ளே நுழையக்கூடிய. சீனாவுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. ஒன்று அந்த கொரியா வழியாக போகக்கூடிய சண்டை நடத்தக்கூடிய பகுதி, கொரியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ்னு சொல்லக்கூடிய தென்சீன கடல் பகுதி, இன்னொன்று வந்து வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் வழியாக வரக்கூடிய ஒன்று. இப்போ வங்காள விரிகுடாவில் வரணும், இந்திய பெருங்கடல் நிலை நிற்கணும்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கடற்படை செவன்த் ஃப்ளீட் அல்லது பசிபிக் கமாண்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு தளம் வந்து இந்திய பெருங்கடலில் கிடையாது. அதற்கான தளம், அவங்களுக்கு கப்பல் படை நிறுத்தத்துக்கான தளம் வந்து உருவாகணும்னா திரிகோணமலையில் வந்தால் தான் ஒரு முழுமையான தளத்தை கொண்டு வர முடியும். திரிகோணமலை தமிழர்கள் கையில் இருக்கிறது, விடுதலை புலிகள் அதை வந்து ஆட்சி பரப்பில் வைத்திருக்கிறார்கள். விடுதலை புலிகள் இது போன்ற ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியம் உள்ளே நுழையிறதை தடுத்தாங்க. அதனால தான் விடுதலை புலிகள் அழிக்க வேண்டும் என்ற கொள்கை முடிவை அமெரிக்கா எடுக்கிறது, இங்கிலாந்து எடுக்கிறது. ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டினுடைய பார்ப்பனர்கள் தமிழர்களுக்கென்று ஒரு உரிமை கிடைப்பதை, தமிழர்களுக்கென்று படை இருப்பதை, போராட்டத்தை நசுக்க வேண்டும் என எடுத்தார். திராவிட இயக்கத்தை இங்கே நசுக்குவதும், அங்கே விடுதலை புலிகள் அல்லது ஈழப் போராட்டத்தை நசுக்குவதும் அவருடைய இரட்டை நோக்கம். அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவினுடைய கொள்கை வந்து பொருளாதார இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை பார்ப்பனர்கள் தான், தமிழ்நாடு பார்ப்பனர் தான் முடிவு பண்ணாங்க. அந்த வெளியுறவு கொள்கையில் என்ன பண்ணாங்க, ஈழத்துக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு வந்து ஈழத்தில் படையவே அனுப்பினாங்க. இந்திய அமைதிப்படையே ஈழத்துக்கு போச்சு. இந்தியா படைகள் ஈழத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி, இந்திய அமைதிப்படையில் போய் படை வீரராக இருந்த ஒரு தளபதியாக இருந்த முன்னாள் இராணுவ தளபதி வந்து ட்விட்டரில் வந்து 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார். நான் ஐபிகேஎஃபில் இருந்தேன். அப்போ ஐபிகேஎஃபினுடைய தளபதி, அந்த இதில் இருந்த தலைமை தளபதியாக இருந்த சுந்தர்ஜி வந்து ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுருந்தாங்க, வீட்டுக்காவலில் வச்சுருந்தோம். அவருக்கு கூட நான் தான் உதவிக்கு இருந்தேன். இப்போ அவர்கிட்ட கேட்டேன், எதற்காக நம்ம வந்து இலங்கைக்குள்ளே போனோம் அப்படின்னு. அவருக்கு வந்து இது ஒரு காரணமும் இல்லை, அரசியல் காரணம், இராணுவ காரணங்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாரு. எந்த அரசியல் இராணுவ காரணங்கள் இல்லைன்னா நம்ம ஏன் போகணும்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், தமிழ்நாடு பிராமணர்களுக்கு இலங்கையை தன் கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கையை மீறியதாக விடுதலை புலிகள் இருப்பார்கள் என்று நம்பினார்கள், திராவிட இயக்கத்தோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் நம்பினாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருப்பதை தமிழ்நாடு பிராமணர்கள் விரும்பவில்லை, அதனால தான் இந்திய அமைதிகாப்பு படை அங்கே அனுப்பப்பட்டது, அதை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தளபதியும் வந்து ஒரு தமிழ் பார்ப்பனராக இருக்கிறாருன்னு. இதே மாதிரி விஷயங்களை தான் அந்த இந்திய அமைதிப்படையின் தளபதியாக இருந்த
ஹர்கிராத் சிங்கும் எழுதியிருப்பார். ஹர்கிராத் சிங்கும் அந்த அவர் தான் இந்திய அமைதி படையினுடைய தலைமை தளபதி. அவரது வெளிப்படையை எழுதியிருக்கிறாரு. அவர் பேட்டியிலையும் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அவர் இவன் ஏன் வந்து எங்களை போய் போரில் தள்ளுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவரோட நல்ல உறவு, விடுதலை புள்ளும் நல்ல உறவு இருந்து, விடுதலை புள்ளி ரொம்ப டிசிப்ளின்ட ஆர்மியாக இருந்தாங்க. சொன்ன சொல்லி அவர்கள் தட்டாமல் நடந்து கொண்டாங்க. மக்கள் அவர்கள் நேசித்தார்கள். மக்கள் பிரபாகரனை கொண்டாடினார்கள். நாங்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்திய அரசு ஜெயந்த் தீட்சித்தை அனுமதிக்கலை. இப்போ ஜெயந்த் தீட்சித்தாக இருந்தாலும் சரி, எம்கே நாராயணனாக இருந்தாலும் சரி, ஜி பார்த்தசாரி அப்பொழுது வெளியுறவுத்துறை அதிகாரி, இவங்க எல்லாமே பார்ப்பனார்கள். அப்போ இது வந்து திட்டமிட்டு வந்து ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒன்றாக நடந்தது. அது வந்து ராஜீவ்காந்தி கொலை வரைக்கும் இது நடக்குது. ஆனால் ராஜீவ்காந்தி கொலையில் சுப்பிரமணிய சாமி பேர் வருது. அதில் எம்கே நாராயணனுடைய பங்களிப்பு சந்தேகமாக இருக்கிறது, நடவடிக்கை சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலை. வர்மா கமிஷனோ ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டோ சொல்லுது. பெரிய பட்டியல், பார்ப்பன பட்டியலே இருக்குது. ஆனால் அவர்களுக்கு பதிலாக பேரறிவாளன், முருகன் சாந்தன், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார், நளினி அவர்கள் இன்றைக்கி சிறையில் 30 ஆண்டுகளாக உள்ள உட்கார வைக்கப்பட்டிருக்க காரணமே இந்த வஞ்சகம் தான். அப்போ ஏற்கனவே ஒரு குழு இங்கே இருக்குது. இந்த இராணுவத்தை விடுதலை புள்ளி அடித்து துரத்திட்டாங்க, சரிங்களா? அப்போ ராஜீவ்காந்தி கொலையை வந்து திராவிட இயக்கத்தின் மேலே போட்டாச்சு, விடுதலை புள்ளிகள் மேலே போட்டாச்சு, சரிங்களா? இதுதான் நடந்தது. அப்போ நாம் வந்து பழி சுமக்கக்கூடிய ஆளாக வந்து மாறிட்டோம், சரிங்களா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளார அமெரிக்கா இவங்களால போய் விடுதலை புள்ளி அளிக்க முடியாதுங்க வரும் பொழுது, அமெரிக்காவிற்கு அந்த தேவை வந்த உடனே இந்தியாவை சேர்ந்த இந்த பார்ப்பனர்கள் அவரோடு ஒன்று சேர்ந்து ஈழத்தை அளித்தார்கள். இன்றைக்கி என்ன ஆச்சு? சீனா வந்து உட்காந்துருச்சு. இப்போ எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் கையை பயிற்சிட்டு உட்காந்துருக்காங்க. தமிழர்கள் ஈழம் இந்தியாவை நம்ப போகிறது இல்லை. இந்த பார்ப்பனர்களுடைய அரசியலை நம்ப போகிறது இல்லை. இது வந்து தோல்வியிலே முடிஞ்சிருக்கு. இந்தியோட வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இது யாருக்கு எதிராக முடிஞ்சிருக்கு? இந்தியாவின் நலனுக்கு எதிராக முடிஞ்சிருக்கிறது. விடுதலை புள்ளிகள் இருக்கிற வரைக்கும் இவ்வளோ பெரிய சீன ஆக்கிரமிப்பு அங்கே நடக்கல. ஏன்னா இன்னைக்கு வந்து உட்காந்துருக்காங்க, கச்சத்தீவு வரைக்கும் வந்து உட்காடுறாங்க. அப்போ இத்தனைக்குக்கான காரணம் இந்த வெளியுறவு கொள்கையை வகுத்த பார்ப்பனர்கள் தான். இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்து பத்திரிகையோட என்ட்ராமில் இருந்து இவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகளாக வெளியுறவு கொள்கை பற்றி இவங்க தான் பேசுகிறதாக எழுதுவாங்க. ஒரு பெரிய பட்டியலே இருக்கு இங்கே பேசுகிறதுக்கு. அவங்கெல்லாம் இந்த வேலையை வந்து பேசுகிறாங்க. அப்போ இது வந்து இவ்வளோ பெரிய தோல்வி அடைந்ததை பற்றி இந்த வரைக்கும் எந்த விவாதமும் இல்லை. இப்போ தமிழர்கள் இது கவனம் எடுத்துக்கணும். அப்போ இந்த தோல்வியை நம்ம புரிந்து கொள்ளாமல் இந்த பார்ப்பனர்கள் செய்த இந்த சதியை பற்றியான இந்த கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. இந்த கொள்கை முடிவுக்கு அன்றைக்கு காங்கிரஸ் அரசு வந்து இந்த கொள்கையோடு சேர்ந்துக்க, வெளியுறவு கொள்கையை இந்த குழு தான் முடிவு பண்ணும். சவுத் பிளாக்கு, நார்த் பிளாக்னு சொல்லக்கூடிய அந்த டீம் தான் முடிவு பண்ணும். அதை தான் அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு காங்கிரஸ் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நடைமுறை செய்தது. காங்கிரஸினுடைய கட்டுப்பாட்டில் திமுகவும் அன்றைக்கு வந்து தமிழர்களை அழித்து ஒழிப்பதில் கைகட்டி வெடிக்கை பார்த்தாங்க. காங்கிரஸுக்கு பாதுகாப்பு கொடுத்ததாங்க. இதுதான் வரலாறாக வந்து நினைச்சு. அப்போ நீங்கள் வந்து இந்த சமயத்தில் என்ன செய்யணும்? இதனுடைய கொள்கை வகுப்பாளர் யார்? இது திட்டமிட்டது யார்? 35 ஆண்டுகளாக திட்டமிட்டது யார்? அதை வந்து அரசியலாக அம்பலப்படுத்தாமல் இங்கே வந்து என்ன நடந்துருச்சு? அது வடக வந்தேரிகள் பண்ணிட்டாங்க, தெலுங்கர்கள் பண்ணிட்டாங்க, இப்படி இந்த மொத்தமாக திசை திருப்பி விட்டுட்டு இன்றைக்கி வந்து தேர்தல் அரசியலுக்காக மாற்றி விட்டு முடிச்சு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் யாருமே கிடையாது. இது மறுபடியுமே வந்து ஒரு கட்சியினுடைய ஆதரவு எதிர்ப்பு நிலையில் மட்டுமே நீங்கள் ஈழப் பிரச்சனை வந்து மாற்றிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய தேவைக்காக ஒரு கூட்டாளிகள் உருவாக்கப்பட்டாங்க. அந்த கூட்டாளிகள் கீழே சில அடிமைகள் உருவாக்கப்பட்டாங்க. ஆதிக்கத்தின் கீழ் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ தமிழர்கள் தங்கள் விடுதலையை குறித்தான, தங்கள் நிலையை குறித்தான பரந்துபட்ட புரிதல் கொடுக்கும். யுக்ரைன் சண்டையை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு, May 14 பேசுறதுக்கான காரணம், நம்மை சுற்றி நடக்கூடிய பல சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்களிலே நாம் எந்த அளவுக்கு பாதிக்க போகிறோன்றது தெரியும். 2nd உலகப் போரில் வந்து நம்மளுக்கு எந்த தொடர்பும் இல்லை இந்தியாவுக்கு. ஆனால் இந்தியாவில் 1.5 கோடி பேர் இறந்து போனாங்க 2nd உலகப் போர்னால், சரிங்களா? இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து மறந்துட முடியாது. அப்போ இந்த கணக்கை எடுத்துக்கொண்டு தான் அரசியலை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த அரசியல் நம்மளோட வெகுவாக தொடர்புடையது. இப்போ இந்த இடத்துக்குள்ளே கூர்மை அடையுதுன்னா, கிழக்கு ஐரோப்பா நடக்கக்கூடிய இந்த யுக்ரைன் நடக்கிற சண்டை நாளைக்கு தெற்காசியாவில் மையப்படுத்தப்பட்டது என்றால், இலங்கையில் மையப்படுத்தப்படக்கூடிய இடமாக மாறுகிறது என்றால், தமிழ்நாடு பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படாதா? கண்டிப்பாக பாதிக்கும். ஈழத்தமிழர்கள் மறுபடியும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க, உள்ளாக்கப்பட மாட்டாங்க. ஏற்கனவே இலங்கைக்குள்ளே 300,000 பேர் இலங்கை இராணுவம் இருக்கிறது. அத்தூண்டு நாடுக்கு 300,000 பேர் தேவையில்லை, சரிங்களா? அவ்வளோ. அப்போ அந்த இராணுவத்தை என்ன பண்ணுவான்? தமிழர்களை கொலை பண்ணுறான், தமிழ்நாட்டு தமிழரை கொலை பண்ணுறான், மீனவர் கொலை பண்ணுறான். அவன் கொலை பண்ணுறது தான் வேலை. தமிழர்களை கொலை பண்ணுவதுக்காக மட்டுமே இராணுவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வகைகளையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் இந்தியாவினுடைய அரசியலும், இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய அரசியலும், இங்கே ஆதிக்க அரசியலில் என்ன இருக்கிறாங்க, ஏன் இந்தியா அமெரிக்கா சார்பாக போகிறது? அமெரிக்காவில் பனியாக்களுடைய, குஜராத்திகளுடைய பிஸ்னஸ் இருக்குது. குஜராத்தினுடைய அரசு தான் இன்றைக்கி இந்தியாவினுடைய அரசாக இருக்கிறது. இவங்களோட பிஸ்னஸ் தேவைக்காக அமெரிக்காவோடு சேர்ந்து நிற்கிறாங்க, சரிங்களா? இந்த அமெரிக்கா இந்த பகுதியில் கூட தமிழர்களை முடக்க முடியும்னு நினச்சி இந்தியாவினுடைய பார்ப்பன வர்க்கம் அமெரிக்காவோடு சேர்ந்து நிற்கிறது.
இப்போ தமிழர்கள் எதை செய்ய போகிறாங்க? தமிழர்களுடைய அரசியல் பிணை குழப்பப்பட்டிருக்குது இல்லையா? நீ தமிழனா தெலுங்கனா அப்படிங்கிறத பேசி குழப்பிருக்காங்க. இந்த பிரச்சனை என்னவோ அதையெல்லாம் நீங்கள் முடிச்சு விட்டாங்க. அப்போ இந்த சூழலை புரிந்து கொண்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய அரசியல் நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம எதை பேச வேண்டியிருக்கு? இப்போ நம்மளுக்கு வந்து சீனா ஆதரவாக இல்லை, ரஷ்யா ஆதரவாக இல்லை, அமெரிக்கா ஆதரவாக இல்லை, இங்கிலாந்து இல்லை, இந்தியா எதிராக இருக்கிறது, பாகிஸ்தான் எதிராக இருக்கிறது, ஈரான் எல்லா நாடுகளும் எதிராக மாறி நிற்கிறத வந்து எப்படி மாற்றுவீங்க? எப்படி மாற்றுவீங்க? அப்போ நாம் வந்து ஒரு தெளிவான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை நம்மளுக்கானது இருக்குது. இந்தியாவுக்குள்ளாக வந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பெரும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. காரணம் என்னென்னா, இந்த பனியா கும்பலுக்கும் பார்ப்பன கும்பலுக்கும் அமெரிக்காவோட பெரிய தொடர்பு இருக்குது. அமெரிக்காவோட பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, சிஇஓவாக இருக்கிறாங்க, அந்த கார்பரேட் கம்பெனியுடைய தலைவராக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அமெரிக்காவில் இவங்க போய் புத்திசாலிங்கிறதுக்காகலாம் வைக்கல. அமெரிக்காவில் அனைத்து இன மக்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்ற சமூக நீதி கொள்கை இருக்குது, இங்கே இடஒதுக்கீடு இருக்க மாதிரி. அதில் தான் இவங்க மேலே வந்திருக்காங்களோ, இவங்க தனிப்பட்ட அறிவுலாம் ஒன்றும் வரல, அப்படின்னா இந்தியாவிலே பண்ணிடுவாங்கல்ல. புரியுதுங்களா? நாங்கள் வந்து கூகுளில் இருக்கிறோம், நாங்கள் பெப்சியில் இருக்கிறோம்னு பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அங்கே எல்லா இன மக்களையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற சமூக நீதி கொள்கை அடிப்படையில் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அதையெல்லாம் அங்கே அனுபவிச்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ இப்படியாக இருந்த அந்த கும்பலும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 4 இந்தியர்களில் 1 இந்தியன் குஜராத்தி, அந்த குஜராத்தியினுடைய பிஸ்னஸ் அவனுடைய லாபத்திற்காக, அதுக்காக தான் ட்ரம்ப்புக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக மோடி இங்கேருந்து ஓடினார், மோடிக்காக ட்ரம்ப் அங்கேருந்து ஓடி வந்தார். உலகத்தில் இந்த மாதிரி கேவலமான விஷயம் எங்கேயும் நடந்தது இல்லை. தேர்தல் பிரச்சாரத்துக்கு 1 அதிபர் 100 அதிபருக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடியதெல்லாம் எங்கேயுமே நடக்கல. ஆனால் இங்கே நடந்தது. காரணம் என்ன? அந்த பனியாக்கள் மார்வாடிகளுக்கான பிஸ்னஸ், இந்த பார்ப்பனர்களுக்கான பதவிகள், இதையெல்லாம் பாதுகாப்பதற்காக தான் இந்தியா அமெரிக்க உறவு என்பது இந்தியாவிலிருந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஆளும் வர்க்கத்தினாலும் இந்த ஆதிக்க வர்க்கத்தினாலும் அது எடுக்கப்பட்டுச்சு. அது இப்போ இந்த இடத்துக்குள்ள தமிழர்கள் இந்த அரசியல் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் நம்ம வந்து இந்த நிலைப்பாடுகள்லாம் எடுக்க முடியாது. அப்போ இந்த நேட்டோ என்கின்ற ஒன்று டிஸ்மேண்டல் பண்ணப்படலை, அது கலைக்கப்படவில்லை, அது படைகள் வந்து பின்வாங்கப்படவில்லை என்றால் இதே மாதிரி ஒரு நெருக்கடி வந்து தெற்காசிய பிராந்தியத்தில் வரும். குறைஞ்சபட்சம் ரஷ்யா வந்து தன்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்கு நகர்த்துறாங்க. யுக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய தாம் மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, படைகளை கொண்டு போகிறாங்க, அதுக்கு உதவி பண்ணுறாங்க. நம்ம தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் நம்மளுடைய தொப்புள் குடி உறவுனருக்கு என்ன பண்ணுச்சு இந்தியா? அந்த தமிழக ஈழத்தமிழர்கள் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றவர்கள். இலங்கை விடுதலை அடைந்த பொழுது அங்கே சிங்கள கொடியை ஏற்றினான், சிங்கள கொடிக்கு எதிராக இந்திய கொடியை தான் ஏற்றினாங்க தமிழர்கள். அப்படி ஒரு நெருக்கமான உறவு வச்சுருந்தவனே காட்டி கொடுத்து கொலை பண்ணீங்க. இந்திய படையை அனுப்பி 10,000 பேர் கொலை பண்ணீங்க, அப்புறம் சிங்களத்துக்கு படையை கொடுத்து 1.5 லட்சம் பேர் கொலை பண்ணீங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சீங்க. உங்களுக்கு ஆதரவு சக்தியை கொலை பண்ணின ஒரு வரலாறு தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது தமிழர்களுக்கு யார் பாதுகாப்பு? கோட்டப்படுற மீனவன் கொலை பண்ணால் அவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்னு சொல்லி நாங்கள் போய் நின்று போகிறோன்னா என் மேலே ஒரு வழக்கு போடுறாங்க, வழக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க சரிங்களா? அப்போ தமிழர்களுக்கு எதிரான சூழல் இங்கே இருக்குது இல்லை. இது இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதாக நான் பார்க்குறேன். இதுதான் மேற்பதுநிலைக்கும் இந்த அரசியல் பேசுவதற்கான காரணம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளாக தான் நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த இராணுவ ஆதிக்க நிலையை உடனடியாக நிறுத்துங்க. நீ வந்து இராணுவத்தை கொண்டு வந்துருத்து, நீங்கள் வந்து என்ன வங்காள விரிகுடாவில் ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா அமெரிக்காவினுடைய கூட்டு பயிற்சி நடக்குது. இந்திய பெருங்கடல் நடக்குது, அரபிக்கடல் பகுதியில் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு? சீனாவினுடைய நியூக்ளியர் சப்மரின் வந்து கொழும்புக்கு வருது. அப்போ இந்த இடம் இராணுவ பதட்டமான பகுதியாக மாறுது அப்படின்னா இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நிலைமை இருக்குது? தமிழ்நாட்டை என்ன பண்ணுறாங்க, இந்த ஆயுத தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வரோன்றாங்க. எங்கே கொண்டு வர்றாங்க? சென்னையிலிருந்து இந்த மகாலிபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வரோன்றாங்க. அடுத்து சேலத்தை ஒட்டிய பகுதியில் கொண்டு வரோன்றாங்க. ஒரு நாட்டில் முதல்ல போர் நடத்தினா என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஆயுத தொழிற்சாலை மேலே தான் கொண்டு போடுவாங்க. அப்போ முதல்ல எங்கே தாக்குதல் நடக்கும்? நம்ம மேலே தாக்குதல் நடக்கும். தமிழ்நாட்டின் உட்புற பகுதியிலையும் சரி, கடற்கரை பகுதியிலும் சரி, தாக்குதல் நடத்த ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே இங்கே கல்பாக்கம் இருக்குது, அணு உலை இருக்கிறது. இந்த நெருக்கடியில் நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து 40-50 கிலோமீட்டரில் இலங்கையில் வந்து படையை நிறுத்துகிற இடத்துல அவங்க வந்து சீனா நிற்கிது, அல்லது அமெரிக்கா வருகிறது. இவங்களுக்குள்ள சண்டை நடக்குதுன்னா முதல்ல நாம் தான் தாக்கப்படுவோம். அப்போ இந்த ஆயுத தொழிற்சாலையும் கூட அரசினுடைய தொழிற்சாலை இல்லை, தனியார் நிறுவனத்தினுடைய தொழிற்சாலைகள் தான். அவன் கையெழுத்து போடிடுவான். அப்போ தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ தமிழர்கள் நலனில் இருந்தால் நாங்கள் வந்து மேற்பது நிலைக்கும் இதை பார்க்குறது. தமிழ் தேசிய அரசியலுங்கிறது இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறோம். தமிழ் தேசிய அரசியல் அதைத்தான் மேற்பது நிலைக்கு முன் வைக்கிறது. மேற்பது நிலை இதுக்கு தான் வந்து இந்த 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அது பேசி வருகிறது. இதற்காகத்தான் இது தமிழ் மேற்பது நிலைக்கும் போராடி கொண்டிருக்கு. இதுதான் தமிழ் தேசியம். தமிழர்களுக்காக நடக்கக்கூடிய உருவாகக்கூடிய நெருக்கடிகளை குறித்து புரிய வைப்பதும்
அதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறது தான் தமிழ் தேசியமே ஒழிய தேர்தலில் போய் ஓட்டு போடாதோட தமிழ் தேசியம் வந்துடாது. சரிங்களா? அப்போ இங்கே இந்த இந்த டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு வரக்கூடியதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீ வேறு தொழிற்சாலை கொண்டு வா, எங்களுக்கு மாற்ற கருத்து இல்லை. இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வாங்க, அதை வந்து நம்ம வரவேற்கிறோம். நம்ம சுயமாக உற்பத்தி செய்யக்கூடிய, சுயமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய பல தொழில்நுட்பங்களை நம்ம கொண்டு வருவோம். இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நம்மளுக்கு, இன்னும் சயின்ஸ் டெக்னாலஜி சயின்ஸ் பேசக்கூடிய அது ஆய்வகங்கள் கொண்டு வரக்கூடிய பல்கலைக்கழகங்கள் நம்மளுக்கு இல்லை, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் மாதிரி இல்லை. அப்போ அதையெல்லாம் நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. தற்சார்பான ஒரு ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது இருக்கிறது. அதை மே 14 இயக்கம் வரவே இருக்கிறது. அது இல்லாமல் இங்கே வந்து ஏதோ இந்தியாவுக்கு நான் ஆயுதம் தயாரிக்கிறேன், அதில் வந்து வேலைவாய்ப்பு வரும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு திட்டமாக தான் வந்து பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம எதை பார்க்க வேண்டியது இருக்கின்றால், இந்த விரிவாதிக்க போர்கள் எங்கே நடந்தது? முதல்ல மேற்காசியாவில் நடந்தது, ஆப்கானிஸ்தான்லேருந்து மேற்காசியாவில் நடந்தது. இப்போ எங்கே நகர்ந்துருக்குது? கிழக்கு ஐரோப்பாவில் நகர்ந்துருக்குது. சரிங்களா? நாளைக்கு தெற்காசியா பக்கம் நகராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? எந்த உத்தரவாதம் இல்லை. அப்படி நடந்தால் நம்ம பாதுகாக்க போகிறது யார்? மீனவனை கொன்னாலே இந்திய அரசு பாதுகாக்க வர மாட்டேங்குது. மீனவனை கொன்ன ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறாங்க? போய் இலங்கையினுடைய கப்பல் படை பயிற்சி கொடுக்க போயிடுறாங்க. இது உண்மைதானே? நான் ஒன்றும் பொய் சொல்லலை. நான் அதை பொய் சொல்கிறேண்ணா? இல்லை. இது நான் சொல்கிறது திருமுருகன் பொய், திருமுருகன் சொல்கிறது பொய்ன்னா நீங்கள் வழக்கே கூட போடலாம். நீங்கள் தானே பயிற்சி கொடுக்குறீங்க, அந்த அரசு தானே எங்களுக்கு உள்ளது, அதுக்கு நீ வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல, எங்களை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்கல்ல. அப்போ இப்படியான நிலை உருவாகியிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல தான் ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் ஒரு அரசியல் ஆற்றலாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கேருந்து ஈழத்தமிழர்களை திட்டுவது போன்ற, கொச்சைப்படுத்துவது போன்ற ஒரு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை, நீ பிரபாகரன் அவர்களை கொச்சைப்படுத்துறது, பெரியாரை கொச்சைப்படுத்துறது, திராவிடத்தை எதிர்ப்பது, தமிழ் தேசியத்தை எதிர்ப்பது, விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துவது, இங்கே இருக்க பெரியார் இயக்கங்களை கொச்சைப்படுத்துவது வேலை நடக்க ஆரம்பிச்சு, இது அடுத்த கட்டமாக எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னா, ஈழ மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்குமான சண்டை வரையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஈழ மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் வந்து திருமண உறவுலேருந்து பெரிய உறவுகள் இருக்குது. அங்கே இருக்கிற பேசாலை பகுதியிலிருந்தும் இங்கே ராமேஸ்வரம் பகுதியிலிருந்தும் பெண் கொடுத்து வாங்க திருமணங்கள் நடந்திருக்குது. மிக நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடியவங்க இவர்கள்லாம், இரண்டு தமிழ் சமூகங்களை இணைக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி அவங்களுக்குள்ள சண்டையை கொண்டு வந்து மூட்டி போகிற வேலையை செஞ்சுட்டு இன்றைக்கி சுப்பிரமணியசாமி என்ன ட்வீட்டு போடுறாரு, தமிழ்ஸ் வெர்சஸ் தமிழ்ஸ்னு போடுறாரு. தமிழர்கள் தமிழ் அடித்துக்கிறாங்க, ஆனால் இந்த பார்ப்பனர்கள் எல்லாம் எதிரியாக இல்லாமல் வடுக வெந்தியர் தான் எதிரின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து கிளம்பி வந்து உட்காந்துருக்குது. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் அவங்க பேசவே மாட்டாங்க. தமிழர்களாக பேசக்கூடியவன் எல்லாம் வந்து தெலுங்குன்னு சொல்லக்கூடியவங்க தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியையோ, நிர்மலா சீதாராமனையோ, இல கணேசனையோ, அர்ஜுன் சம்பத்தையோ நீ தமிழ் தமிழன் இல்லை தெலுங்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த கூட்டமே வந்து இது எல்லாமே ஒன்று ஒரே கூட்டம் தான், தமிழுக்கு எதிரான ஒரு கூட்டம் தான். தமிழர்களை இப்போ பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்கறது, தமிழர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அரசியலை பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்கறது, எதிரிக்கு வந்து துணை புரியக்கூடிய அரசியலை தான் செய்கிறாங்க. இன்றைக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி வந்து ஈழத்தமிழ் மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுக்குள்ள நெருக்கடி, அதனால தான் கோட்டைப்பட்ட இடத்துல போய் மேற்பதற்கும் போராட்டம் நடத்தணும். அன்றைக்கி எங்கே வந்தாங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, நாங்கள் போராளிகள் வீரம் பேசுகிறவங்களாம் ஒன்றும் வரலை. அங்கே இயக்கங்கள் தான் இருந்தது, இயக்கங்கள் தாங்க போராடும், அதுக்கு தான் துணிச்சல் இருக்குது. மற்றவங்களாம் தேர்தலில் ஓட்டு பொறுக்கிறது மட்டும் தான் போக முடியும், இயக்கங்கள் அதை பற்றி கவலைப்படாது, மக்களோடமே நிற்கும். சரிங்களா? அப்போ ஏன் கோட்டைப்பட்ட இடத்துல மேற்பதற்கும் போய் நினச்சி ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்கிற ஒன்று நகர்த்துவதை செய்தோம். அதை வந்து பீப்புள்ஸ் வாட்ச் வந்து அதை எடுத்துக்கொண்டு போனாங்க, ஒரு ஆர்டர் வாங்கினாங்க, புதைக்கப்பட்ட உடலை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண. இதுவரைக்கும் நடக்காத விஷயம். ஆமாம், இது நாங்கள் போய் நின்று போராட்டம் நடத்தியதாலும், இந்த மனித உரிமை அமைப்புகள் கைகோர்த்ததாலும், மீனவம் காப்பும் என்கின்ற இன்னொரு அமைப்பு தோழர்கள் அவர்களும் சேர்ந்து இணைந்ததுனால, இதை தவிர அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் வந்தாங்க, எஸ்டிபியை சேர்ந்தவங்க வந்தாங்க, தமுக சேர்ந்தவங்க வந்தாங்க, பல அமைப்புகள் தமிழ் புலிகள் அமைப்பை சேர்ந்த தோழர்கள் வந்தாங்க, சிபிஎம் கட்சி தோழர் கூட வந்தாங்க, இப்படி எல்லாருமே சேர்ந்து நின்று அங்கே அந்த இடத்துல செஞ்சோம். சரிங்களா? அவர் குழந்தை அரசன் அவர் வந்தார், அரங்க குணசேகரன் வந்து போராட்டத்தில் பங்கெடுத்தார், கே எம் ஷெரீஃப் வந்திருந்தார், இந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள் தான் நின்று அந்த போராட்டத்தை முன்னகர்த்தி ராஜகிரனுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு நடத்தின போராட்டம் வந்து நடக்க ஆரம்பிச்சு. உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, போட்டெல்லாம் ஏலத்துக்கு விட்றோம்னு சொல்லி, ஏலத்துக்கு விட்றோம்னு சொல்லி இலங்கை நகருது. எங்கள் சொத்தை நான் வந்து மீறி என் பகுதிக்கு வந்துட்டேன்னா தண்டனை கொடுத்துட்டேன், 8 மாதம் 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்குறேன், அப்புறம் என் சொத்தை எப்படி நீ விற்க முடியும்? அது திருடு தானே, திருடுறதானது. சரி, எனக்கு நீ பண்ண தவறுக்கு நீ வந்து ஒரு தண்டனை கொடுக்குறேன். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயமே இந்த மாதிரி இந்திய அரசாங்கத்தினுடைய அட்வைஸில் தான் அங்கே நடக்குது. நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன், இந்தியாவுடைய வெளியுறவுத் தொழிலுடைய லட்சணம் தான் அந்த லட்சணம்.
மீனவர்கள் போட்டெல்லாம் ஏழ வரணும்னு இந்தியாவில் அமைதி வாய்ப்பு திட்டத்தில் உட்காந்துருக்காரு. இந்திய வெளியுறவு என்ன பண்ணிட்டு இருக்குது, அங்கே துணை தூதர் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த துணை தூதர் ஈழ மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை தமிழ்நாடு மீனவர்கள் கெடுக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து பார்த்துட்டு போகிறாரு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போகிறார். அவர் யாருக்கு வேலை செய்கிறாரு, இலங்கைக்கு வேலை செய்கிறாரு. இந்தியாவினுடைய அதிகாரிகள் முழுவதுமே வெளிநாட்டுக்கு வேலை செய்வாங்க, தமிழனுக்கு எதிராக தான் இருப்பான், தமிழனுக்கு எதிராக தான் இருக்கிறான். யோகின்னு சொல்ல சொல்லுங்களேன் அவங்கள, அவங்க வந்து அந்த இலங்கையினுடைய துணை, இலங்கையிலிருந்து இந்தியா துணை தூதர் வந்து ஆளுநர் பேசிய ரெண்டாவது நாள் தான் எம்எல்ஏ வழக்கு பதிவு செய்யப்படுது. அவர் ஆளுநரை சந்திச்சுட்டு போனால், சந்திச்சு போன ரெண்டாவது நாள் எம்எல்ஏ வழக்கு, எது நான் பெயிலபிள் கேஸில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் எதிரியாக பார்க்க தான் டெல்லியுடைய அதிகாரிகளுடைய ஒரே மனநிலை, தமிழ்நாடு எதிரியாக தான் தந்தை பெரியார் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி பெரியாரை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பெரியாரை நாங்கள் தலைவராக பார்க்க மாட்டோம்னு ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் அவங்களோட கைக்கூலிகள் தான். இது பேசுகிற எல்லாருமே டெல்லியினுடைய கைக்கூலிகள், தமிழ்நாட்டு உரிமையில் பட்டு ஏன்னா பெரியார் ஏற்றுக்கிட்டால் நீங்கள் இதை ஏற்றுக்கணும்ல, டெல்லி நம்மளுக்கு உதவி பண்ணாதுன்னு பெரியார் சொல்லிட்டு போயிட்டாரு, அதை ஏற்றுக்கணும்ல, அதை ஏற்றுட்டு டெல்லிக்கார வந்து மிதிப்பான்ல, அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் வேணும்ல, வாய்ஸாவடல் பேசலாம், துணிச்சல் வேணும்ல, அது பெரியார் செய்தார். அப்போ பெரியாரை வந்து எடுத்துக்கொள்றதுக்கு காரணம் அந்த துணிச்சலும் நேர்மையான அரசியலும் சமரசம் இல்லாமல் இறுதி வரைக்கும் அந்த முழக்கத்தை கையில் வைத்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த அந்த அரசியலை ஏற்றுக்கொள்ள அச்சம் தான் பெரியாரை மறுப்பது, புரியுதுங்களா? அப்போ மே 14 இயக்கம் ஏன் அதில் நிற்கிது, தமிழ் தேசியத்தையும் திராவிட இயக்கத்துக்குமான ஒரு புள்ளியாக மே 14 இயக்கம் ஏன் பார்க்கிறது என்றால், இந்த அரசியல் தமிழர்களுக்கான அரசியல், அது மே 14 கண்டிக்கு விட்டு கொடுக்க. நாங்கள் போய் நீ எனக்கு ஓட்டு போடு எம்எல்ஏ உனக்கு வந்து நீதி தரேன்றலாம் சொல்லலை, நீ எனக்கு வந்து எதுவும் பண்ணணும்னு நாங்கள் கேட்கலை, மக்களுக்காக போராடுறதா எங்கள் வேலை, அதை நாங்கள் செய்வோம். அதில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து உலக அரசியலையும் உள்ளூர் அரசியலையும் இணைத்து பார்க்க வேண்டிய புள்ளிகளை எல்லாம் எடுத்துக் கொடுக்குறோம் மக்களுக்கு. அப்போ தமிழ் சமூகம் வந்து தன்னை அரசியல் படுத்தி கொள்ள வேண்டும், அது உலக அரசியல், பொருளாதார அரசியல், பிராந்திய அரசியல், சமூக அரசியல், சாதிய மதவாத அரசியல், இது அனைத்தும் புரிந்து கொண்ட தமிழ் இளைஞன் வந்தால் தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும், அரசியல் கட்சிகள் மட்டுமே பாதுகாத்து விட முடியாது என்பதனால் தான் மே 14 இயக்கமாக வாங்க நாங்கள் கேட்குறோம். இதை பற்றி யோசிப்பதற்கும் இதை பற்றி ஆய்வு பண்ணுவதற்கும் இருக்கக்கூடிய அமைப்பாக மே 14 இருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகள் இத்தனை விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இத்தனை ஆய்வுகளை பண்ணியிருக்கிறோம், இத்தனை போராட்டங்களில் பங்கெடுத்துருக்குறோம், எங்கேயும் நாங்கள் சமரசம் செய்யலை. எந்த பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன்டையோ எந்த முதலாளிக்கிட்டே போய் நின்று பெருந்தமிழர் பச்சை தமிழர் நாங்கள் வந்து வசனம் பேசலை, சரிங்களா? அப்படியான ஒரு ஒன்று வந்து மே 14 செய்யலை. இன்றைக்கும் நேர்மையாக போராடுறோம், இன்றைக்கும் வழக்குகள் வாங்கி கொண்டிருக்கின்றோம், இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இது என்ன தேவைன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது தனித்துவமாக தமிழர் சார்ந்தும் உலக பொருளாதார கட்டமைப்பு சார்ந்தும் உலக அரசியல் சார்ந்தும் இந்திய அளவிலான அரசியல் சார்ந்தும் பார்ப்பனிய பணியா அந்த அரசியலினுடைய ஆதிக்கத்தை பார்த்தும் நம்ம வந்து அரசியல் உருவாக்கி கொள்ள வேண்டியது இருக்கிறது, நம்ம அரசியல் வளப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கு. அது தேர்தலுக்குள்ளே மட்டுமே குறிக்கிறாதீங்க, இவனுக்கு போகிறதா அவனுக்கு போகிறதா முடியல, அப்படிலாம் அரசியல் இல்லை, இதையெல்லாம் கடந்த அரசியல் தான் இருக்கிறது. அப்போ இந்த அரசியலை தான் மே 14 முன்வைக்கிறது. இப்போ யுக்ரைன் அரசியல் என்பது, யுக்ரைன் நடக்கக்கூடிய போர் என்பது மிக மிக முக்கியமான போர். இன்றைக்கி வந்து அங்கேருந்து அங்கே படித்த மாணவர்கள்லாம் கைகழுவிட்டார்ல, மோடி நீ ஏன் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து சேரு, நடந்து வந்து சேரு, ஏதோ ஒன்று பண்ணி சேருன்னு சொல்லிட்டார்ல, ஏன் விமானத்தை அனுப்புறதுக்கு என்ன, விமானத்தை அனுப்புறதுக்கு இருக்கக்கூடிய மோடிக்கு வந்து 8,000 கோடி ரூபா விமானம் பண்ணுவீங்களாமா, யார் காசு அது, உங்கள் அப்பாவோட காசா, மக்களின் வரி பணம், நம்ம கூட வரி பணம், அதை வச்சு உங்களுக்கு 8,000 கோடிக்கு நீங்கள் விமானம் 1 இல்லை 2 விமானம் கூட நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் எங்கள் மாணவர்கள் எங்கள் குழந்தைகள் போய் படிக்கிறாங்க, அவளை பாதுகாக்கிறதுக்கு நீ விமானத்தை அனுப்ப மாட்டீங்களா, அது 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா, அதாவது உயிருக்காபத்தான நிலையில் இருக்கிறவன் போய் காசு பிடுங்கிறது இருக்குல்ல, அதை கூட அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. டாட்டாலாம் மிகப்பெரிய யோக்கியமானு பேசுவாங்க, அது மாதிரி டாட்டாக்காரன்லாம் வந்து 2nd உலக போரில் இங்கிலாந்து கைக்கூலி வேலை பார்த்த நிறுவனம் அது, சரிங்களா? அப்படி தான் இன்னும் தங்க பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்த நிறுவனத்துக்கு எல்லாம் தாரை வார்த்து விட்டு இன்றைக்கி யுக்ரைனில் உயிருக்கு போராடிட்டு இருக்கோண்ட போய் காசு கொடுங்குறான்னா எவ்வளோ கேவலமான ஒரு நிறுவனம் அதெல்லாம். இந்த அரசு வேடிக்கை பார்த்துருக்குன்னா இது எவ்வளோ கேவலமான ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். எங்கள் மாணவர்கள்ப்பா நாங்கள் காப்பாற்றணும்னு சொல்லி போய் நின்று என்ன பண்ணணும், இந்த போர் சூழல்ங்கிறது இன்னைக்கு முடிவெடுத்து உடனே செஞ்சிடல, நீங்க உடனே விமானத்தை அனுப்பி விட்டு நீங்க அத்தனை அந்த மாணவர் அடுத்த தலைமுறைங்க, அவங்க நம்மளோட எதிர்காலம் இல்லை, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் எவ்வளவு தூரம் பதப்பதைப்பு இருக்கும், இது கூடியமா இந்த இதில் புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்ன தேசபக்தின்னு பேசுறது, அதுன்னு பேசுறது, இதுன்னு பேசுறது, என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அவங்களுடைய பயணச்சலை ஏற்றுக்கொள்றோம், நான் வரவேற்க வேண்டியது,
ஒரு பொறுப்புணர்வோடு பேசியிருக்க வேண்டியது. நம்ம கேட்குறேன் என்னென்னா, அப்புறம் எதுக்கடா உனக்கு நான் ஜிஎஸ்டி கொடுக்குறேன் டெல்லி பார்த்து கேட்கணுமா இல்லையா? உனக்கு வரி கொடுக்குறோம்ல, அது காசை வாங்கிட்டு என்ன பண்ணிருக்குற, அது என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? என் பசங்களை காப்பாற்றுறதுக்கும் எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கும் அந்த அரசு வக்கு இல்லைன்னா ஜிஎஸ்டி வாங்காத, ஜிஎஸ்டி வாங்காத, வரி வாங்காத. நீ வந்து ஏதோ நாங்கள்லாம் தேசபக்தின்னு பேசுகிறானே, இந்த நம்ம மாணவர் தான் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே வர தேசபக்தி என்ன தேசபக்தி? அது அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வாக்குற தேசபக்தியாது. அப்போ இந்த 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 மாதிரியான ஒரு மக்கள் விரோத நிலையை வந்து தொடர்ச்சியாக பேச வேண்டியிருக்குதுங்க. இந்த போரை பயன்படுத்தி கொண்டு இவங்க சம்பாதிக்கிறாங்க, கொள்ளடிக்கிறாங்களே, இதெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. அப்போ நம்ம தமிழர்கள் வந்து இந்த இடத்துல எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கணும். கட்சி கடந்த அரசியல் நமக்கு தேவைப்படுகிறது, மதங்களை கடந்த அரசியல் தேவைப்படுகிறது, ஜாதியை கடந்த அரசியல் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மதம், கட்சி, ஜாதி இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தமிழர்களுடைய அரசியலுக்காக பேச வேண்டிய ஒன்றை தமிழ் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மேற்பூர் இலக்கம் விரும்புகிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியலையும் பாருங்கள். இந்த அரசியல் எங்களோட முழக்கம் அதுதான், நேட்டோ என்கின்ற அந்த அமைப்பு, ஏகாதிபத்திய அமைப்பு, போர்களை மட்டும் நடத்துகின்ற அமைப்பு, அது வந்து முற்றிலுமாக கலைக்கப்படணும். போர் சூழல் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும். உலக அளவில் இராணுவத்தை நகர்த்துவது என்பது நிறுத்தப்பட வேண்டும். போர் என்பது மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு எதிரானது, ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது, குழந்தைகளுக்கு எதிரானது. அந்த வன்முறை இருக்கவே கூடாது, அறவே இருக்கக்கூடாது. அப்படியான ஒன்றை பேசணும். இந்திய அரசு பேசணும். அதில் இந்திய அரசோட நிலைப்பாடு இதில் வந்து நாங்கள் நடுநிலை வகிப்போம். G7 மாநாட்டில் கூட வந்து இலங்கைக்கு எதிராகவும் இது நம்ம ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் பேசலை, அதே நேரத்தில் உக்ரைனில் நடத்தப்படுற வன்முறை நிறுத்தப்படணும் உடனடியாக அப்படின்னு சொல்லி இந்திய பிரதிநிதி பேசுகிறார். இந்த விவகாரத்தில் இந்தியா என்ன மாதிரியான நிலைப்பாட்டை, உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கணும்? உறுதியான நிலைப்பாடு என்னென்னா, ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நேட்டோ படைகள் வெளியேற்றப்பட வேண்டும். ரஷ்யாவினுடைய பாதுகாப்பிற்கு குந்தகமாக இருக்கக்கூடிய நகர்வுகள் உடனே நிறுத்தப்பட வேண்டும். ரஷ்யாவினுடைய படைகள், யுக்ரைனுடைய படைகள் பின்வாங்கப்பட வேண்டும். போர் உடனே நிறுத்தப்பட வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு இந்தியாவினுடைய எல்லையில் சீன படையோ பாகிஸ்தான் படையோ குவிக்கும் பொழுது இந்தியாவுக்காக யார் குரல் கொடுக்க வருவா? அப்படி படை குவிச்சா நம்மளும் அந்த பிரச்சனை தானே பண்ணிப்போம். நாளைக்கு ஒரு போர் சூழல் வந்து நம்மளுக்கும் தானே சிக்கலது. அப்போ நீங்கள் எதை பேசுனா அந்த பிரச்சனையுடைய மூலம் வேறு எது, மூலம் எது, அடிப்படை எது? ரஷ்யாவுக்கு எதிரான படை நகர்த்தல் தானே. அந்த படை நகர்த்தல் என்பதை உடனடியாக தடுத்து நிறுத்தி பின்வாங்க வைக்கணும். அப்போதான் ரஷ்யாவினுடைய போர் பற்றி பேசுறதுல நம்மளுக்கு ஒரு நியாயம் இருக்கும். இதே சூழல் நாளைக்கு நம்மளுக்கு வந்து இந்தியாவினுடைய எல்லைப்பகுதியில் 10 லட்சம் பேர் கொண்ட சீனா கூச்சுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆதரவு யாரோ ஒருத்தர் பேச வரணும்ல. சரி, உங்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு இந்த நிலைமை தான். அமெரிக்கா வராது. அமெரிக்கா என்றைக்குமே வந்தது இல்லை. அமெரிக்கா என்றைக்கு வராது. அவங்களுக்கு லாபம் இருந்தால் ஒரு இடத்துக்கு வருவாங்க. நீங்கள் ஆப்கானிஸ்தானோட அமெரிக்கா வெளியேறும் பொழுது தாலிபான் கையில் ஆப்கானிஸ்தான் விட போகுது தெரிஞ்சால் தாலிபான்கள் இந்தியாவுக்கு எதிராக தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்து இந்தியாவை நீங்கள் பங்காளியாக வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவுக்கு செட்டில்மெண்ட்டை பண்ணிட்டு வெளியேறி இருக்கணும்ல. அப்படியாக தாலிபானுக்கும் அமெரிக்கா நடந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா இணைக்கவே இல்லை. இல்லை, கைகளி விட்டு தானே போனாங்க. அப்புறமேலாம் இந்தியா தவிச்சுது. போய் உட்காந்து நாங்கள் கொத்தாரில் பேசலாம்னு சொல்லி அங்கே ஓடினாங்க, மற்ற நாடுகள் ஓடினாங்க. தாலிபான் கூட பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்காக தலைகள் நின்னாங்க. ஏன்னால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நிற்க போகுதுங்கிற அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான். அப்போ அதனால் அமெரிக்கா அமெரிக்க நலனை பார்த்துக்கொள்ளும், ஒவ்வொரு நாளும் அவர் நலனை பார்த்துக்கொள்ளும். இப்போ இந்தியா வந்து இந்த நலன் அடிப்படையில் நின்றுதான் முடிவெடுக்க வேண்டும் என்றால் சாமானிய மக்களின் சார்பாக நின்று மேற்குலகத்தினுடைய அந்த நகர்வுகளையெல்லாம் நிறுத்திவிட்டு தான் இந்த முடிவு எடுக்க வேண்டும். அப்படி தான் வந்து இதுக்கு தீர்வாக இருக்கிறத நான் பார்க்கணும். இந்த விவகாரத்தில் வந்து ஒரு வலதுசாரி தத்துவத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவதற்கு இந்த அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் போன்ற நாடுகள் முயலுது. அதே நேரத்தில் ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற நாடுகள் வந்து அதற்கெதிரான தத்துவத்தை பேசக்கூடிய நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பணியில் இருக்குது. இது ஒரு இந்த போர் மூலமாக ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் அதை கட்டமைக்க ரஷ்யா நினைக்குதான். இல்லைங்க, இது கொள்கை ரீதியான சண்டை கிடையாது. இப்போ நடக்கிறது வந்து இவங்க முதலாளித்துவ நாடுகள், அவங்க கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படிலாம் இல்லை. இதுவும் முதலாளித்துவ நாடாக தான் இருக்குன்னா அது முதலாளித்துவ நாடாக மாறி போயிடுச்சு. ஆதிக்க சண்டை நடக்கிறது. இப்போ இரண்டாம் உலக போரும் முதலுலக போரும்ங்கிறது என்னென்னா, அந்த நாடுகளுக்குள்ள, ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள நடந்த சண்டையினோட அடிப்படை என்ன அப்படின்னா, காலனிகள் நாடுகள் இருக்குல்ல, ஆப்பிரிக்காவில், ஆசியாவில், தென்அமெரிக்கா, அந்த காலனி நாடுகளை பங்கு போடுறதுல வர சண்டை. அது கொலை கொடுக்காரங்க நடந்த சண்டை. அது கொள்ளையடிச்ச பணத்தில் யார் யார் பங்கெடுத்துக்கிறதுங்கிறத வரச்சக்கூடிய சண்டை, அல்லது நான் கொள்ளையடிக்கிறேன்னா புது கொள்ளைக்காரன் நான் வர்றேன்னு எனக்கு என்ன தரப்போறேங்கிறதுக்கான சண்டை. அது முதல் இரண்டு உலகப்போருடைய பின்னணி தான். உலகப்போர் வர்றதுனால இந்த
காலனிகள் இல்லை சுரண்டலுக்காக நடக்கக்கூடிய சண்டை அடிப்படையில் தான் வரும். திடீர்னு உலக போர், மூன்றாம் உலக போர்லாம் அப்படிலாம்னு வராது. இப்போ நடக்கக்கூடிய சண்டையும் வந்து என்னென்னா, அமெரிக்காவிற்கும் மேற்குலகத்திற்கும், அமெரிக்கா மேற்குலகம் சார்ந்த இந்த குழுவுக்கும் சீனா ரஷ்யாவினுடைய குழுவுக்குமான ஒரு ஆதிக்க சண்டையினுடைய இடம் தான் அந்த நிற்கிது. இதில் வந்து ரஷ்யாவோ சீனாவோ நேரடி சண்டைக்கு எதுவுமே போகல. இவர் நாளைக்கு தனக்கு ஆபத்தாக வருவார் என்கின்ற அடிப்படையில் அமெரிக்கா நடத்தக்கூடிய நகர்வு, இங்கிலாந்து நடத்தக்கூடிய நகர்வுகள்லாம் இது நடக்குது. அப்போ அதனால் வந்து இந்த புள்ளியில் வந்து கோட்பாடு ரீதியான சண்டைகளால் சீனா ஒன்றும் கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது. நம்மளாக வந்து கம்யூனிஸ்ட் நாடுன்னு நம்ம பேசிக்கணும், கொடியில் தான் கம்யூனிசம் இருக்குது சரிங்களா. சீனாவோ சரி அல்லது ரஷ்யாவோ சரி, அது முழுக்க முழுக்க முதலாளித்துவ நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள். அதில் நடக்கக்கூடிய பழைய முரண்பாடுகளை இன்றைக்கும் வளர்த்து சந்தையில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், சந்தையில் யாருக்கு பொருளை விற்கணும், யார் பொருளை வாங்கிக்கணும், அதில் நடக்கக்கூடிய சண்டைகளினுடைய இடங்கள் தான் இந்த இந்த ஆதிக்கல தான். இந்த இடத்துல சீனா ரஷ்யாவினுடைய இணைப்பு, அது பொருளாதார இராணுவ இணைப்பு என்பது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் அமெரிக்காவின் இராணுவத்தையும் அந்த இராணுவ பலத்தையும் வீழ்த்திரும் அப்படிங்கிற அச்சத்தின் அடிப்படையினால் நடத்தப்படக்கூடிய ஒன்று. ஆனால் இதில் இல்லாத நம்மளை போன்ற சாமானிய மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க போகிற சண்டையில் நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, வாழ்க்கையை பாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே சாதாரணமாக பெட்ரோல் விலை இருந்த பொழுது நம்மால் வந்து ஏற்றி வச்சு விற்றாரு. இன்றைக்கி விட்டிங்கன்னா நம்ம பைக்கை விற்றுட்டு தான் பெட்ரோல் வாங்கணும் நிலைமை வந்து நிற்கும். இந்த இந்த நிலைமை தான் நம்மளுக்கு மோசமான நிலைமையாக இருக்குது. அதனால தான் போர் நிறுத்தணுங்கிற இடத்த நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. உத்தரப்பிரதேச தேர்தல் நடந்ததுனால இவங்க பெட்ரோல் விலை ஏற்றலை, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரப்போகுது, உடனே நம்ம ஜி வந்து ஏற்றிடுவார், சந்தோஷமாக ஏற்றி விட்டு போயிடுவார் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி சூழலில் நம்ம வந்து ஒரு கவனமாக நிலைப்படுக்கணும். இங்கே இருக்க ஊடகங்கள் வந்து நேர்மையற்ற அளவில் ஒரு ஒரு திரித்த செய்திகளை வெளியிடுறதையெல்லாம் நம்ம வந்து நிராகரிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அந்த இடத்துல தான் உங்களை போன்ற ஊடகங்களுக்கான ஒரு பங்களிப்பு இருப்பதை நான் வந்து பார்க்குறேன். இந்த G7 நாடுகள் வந்து விதிக்கிற பொருளாதார தடை ரஷ்யாவை எந்த அளவுக்கு பாதிக்கும், இது நமக்கு எங்கே சிக்கலாக போய் முடியும்? இந்த பொருளாதார தடை வந்து ரஷ்யாவை நோக்கி நகரில் பெருசெல்ல முடியலாம் ஆகாதுங்க. ரஷ்யாவை பற்றிலாம் பெருசாக பொருட்படுத்தாது. மேற்கு ஐரோப்பா அப்படிங்கிறது ரஷ்யாவை நம்பி தான் இருக்குது. ரஷ்யாவிலும் போகக்கூடிய கேஸ், அதை வச்சு தான் வந்து மேற்கு ஐரோப்பாவினுடைய அவங்க வீடுகளை சூடுபடுத்துவதோ அல்லது தண்ணீரை சூடுபடுத்துவதோ எல்லாமே அதில் தான் நடக்குது. எனர்ஜிங்கிறது இங்கே தான் போகுது. அதை வந்து அமெரிக்கா அங்கேருந்து உட்காந்து தடைன்னு போட்டாலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஜெர்மனிக்கு வந்து ரஷ்யாவோட மிகப்பெரிய ஒப்பந்தங்களாக நடந்திருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் தடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெர்மனியோட பொருளாதாரம் என்ன ஆகும்? வீழ்ந்து போகும். ஜெர்மனியுடைய பொருளாதாரம் வீழ்ந்ததுன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தின பொருளாதாரம் வந்து ஆட்டங்காட்டம் சரிங்களா. அப்போ அதனால் அவங்க அந்த மாதிரி இடத்துக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. ரஷ்யா அதை பற்றி கவலைப்பட போகிறதும் கிடையாது. ரஷ்யான பொருளாதார ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கான பொருளாதார இணைப்பு என்பது மிக மிக பலமான இணைப்பு இருக்கிறது. ரெண்டு பொருளாதார இணைப்புகள் இருக்குது. இது வந்து அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியை ஆரம்பித்த ஒன்றாக தான் அதை பார்க்க முடியும். 2008 நடந்த அந்த கிரைசிஸ் இருக்கு இல்லைங்களா, சப்ரைம் கிரைசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வங்கிகளெல்லாம் வீழ்ந்தது இல்லையா, அதுலேருந்து பார்த்தோம் நடக்கக்கூடிய பல்வேறு வீழ்ச்சிகளை நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னும் அமெரிக்காவை நம்பி உள்ளே இறங்குறங்கிற மண்குதிரை நம்பி இறங்குறக்கதை தான் அது. அது அப்படி தான் போய் நிற்கும். உக்ரைனை வந்து நேட்டோவோட இணைச்சிக்காமலே இவ்வளவு பெரிய ஒரு போர் மூலக்கூடிய சூழ்நிலையை வந்து அமெரிக்கா எந்த மாதிரியாக திட்டமிட்டு உருவாக்குனாங்க? இல்லை இல்லை, வந்து உக்ரைனை வந்து தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வந்தது. உக்ரைனில் வந்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை கொண்டு வந்தது அமெரிக்கா. அந்த பொம்மை ஆட்சியாளரை வைத்துக்கொண்டு அந்த நியோநாசி படைகள்னு சொல்லக்கூடிய அந்த இனவெறி படைகளை வைத்துக்கொண்டு அவங்க வந்து உக்ரைன் தன் ஆளுமை கீழே எடுத்தாங்க. அப்போ அதை வைத்துக்கொண்டு ரஷ்யாவை மிரட்டலாம்னு நினச்சாங்க சரிங்களா. அதுதான் இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயமா. இப்போ ரஷ்யா வந்து முழுவதுமாக உக்ரைன் ஆக்கிரமிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நிலையான ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ சோவியத் வந்து ஒரு போரில் வந்து ரஷ்யா வந்து ஒரு போரில் ஈடுபடக்கூடிய தேவை நெருக்கடி வந்து நின்றோம். அது இதுதான் அதனுடைய பிரச்சனையாக அமெரிக்கா எதிர்பார்க்கிறது. தொடர்ச்சியான ஒரு போரில் ஒருத்தர் நாடு ஈடுபடுதுன்னு என்ன ஆகும், உங்களுக்கு சிக்கல் எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படிங்கிற இடம் தான் அந்த இடத்துக்குள்ளார ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர்றது. அதுதான் வந்து அமெரிக்கா முயற்சி செய்து அமெரிக்கா தோல்வி அடைந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி தலைவர், மிக்க மகிழ்ச்சி நன்றி.